12.1 5th sum. 8 coins are tossed once. Find the probability of getting exactly 2 times, at least 2 times, and at most 2 times. 3 options get together. அதாவது எக்ஸாக்ட்லி டூ டைம்ஸ் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் அட்மோஸ்ட் டூ டைம்ஸ். நீங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 8 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 2 காயின் கொடுத்துருந்தா சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும், 2 பவர் ஸ்கொயர். 3 காயின் கொடுத்துருந்தாங்கன்னா 2³ கிடைக்கும். 8 காயின் கொடுத்துருக்கிறதுனால சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா NS ஈக்குவல் 2 பவர் 8. அதாவது 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 2 × 2 = 4, 4, 4, 4, 16, 16, 250, 6 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கல, எக்ஸாக்ட்லி டூ டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி டூ டைம்ஸ்னா சாம்பிள் ஸ்பெஷாலது 256. மொத்தம் 8 காயின், அதில் 2 காயினில் மட்டும் டைம் கிடைச்சா போதும். எக்ஸாக்ட்லி டூ டைம் 8C2 எப்படி எழுதலாம்? 8×7 / 1×2 / 256. இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணால் 4 கிடைச்சா 64. ஸோ 7/64. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் டூ டைல் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 டைல் இருக்கும். அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கும், குறைஞ்சபட்சம் 2 டைல். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் போட்டுக்கோங்க 256. அப்போ 8 காயின் இருக்கு, 8 குறைஞ்சது 2 டைல் ப்ளஸ் 8C3 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம். இப்படி வர போகவே நான் 8 காயின் ஆயிருக்கு. ஸோ 8C2 ஓட வேல்யூ 8C2 அப்புறம் கொடுப்போம். 8C3 ப்ளஸ் 8C4 8C5 8க்கும் 5க்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3. ஸோ இது 8C5 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 8C3. 8C6க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 8க்கும் 6க்குமான டிஸ்டன்ஸ் 2. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 8C2 ப்ளஸ் 8C7 8C7 எப்படி எழுதலாம்? 8க்கும் 8க்குமான தூரம் 1. ஸோ 8C1 ப்ளஸ் 8C8ஓட வேல்யூ வந்து 1 ஹோல் டிவைடட் பை 256. 8C2 இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா? 8C3 இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் 8C2 ப்ளஸ் 8C3 அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் 8C4 அப்புறம் 8C4 எழுதியாச்சு. இங்கே இருக்குது 8C1ஓட வேல்யூ 8, அதோட வேல்யூ ஒரு 1 ஹோல் டிவைடட் பை 9. இப்போது 2 டைம்ஸ் ஆஃப் 8C2 என்ன? 8×7 டிவைடட் பை 1×2 ப்ளஸ் 8C3னா 8×7×6 டிவைடட் பை 1×2×3 ப்ளஸ் 8C4னா 8×7×6×5 டிவைடட் பை 1×2×3×4 ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் 9 ஹோல் டிவைடட் பை 256. இப்போது இந்த 2 கிடைச்சிங்கன்னா 4, இந்த 2 3 இந்த 6 கிடைச்சிருங்க. 4 7 28, அப்போ 2×28 ப்ளஸ் 8 7 56 ப்ளஸ் 8 இங்கே எதை கேன்சல் பண்ணலாம்? இந்த 2 3 6க்கு இந்த 6 அடிச்சிருங்க, இந்த 4க்கு இந்த 8 அடிச்சிங்கன்னா 2 2 7 14 14 5 70 ப்ளஸ் 9 ஹோல் டிவைடட் பை 256. ஓகே, பார்த்தீங்கன்னா 28 56 ஆட் பண்ண என்ன வரும்? 20 50 70 78 84. ஓ 2×84 ப்ளஸ் இது ஒரு 79 கிடைக்குங்களா? ப்ளஸ் 79 டிவைடட் பை 256. 284 எவ்வளவு? 160 168 ப்ளஸ் 79 டிவைடட் பை 256. அடுத்து 168 to 79 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 247 டிவைடட் பை 256 ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. இப்போ அடுத்தது என்னன்னா 3rd க்வெஸ்சன், அட்மோஸ்ட் 2 டைல் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் எப்படி போடுறது? ப்ராபபிலிட்டி ஆஃப்
at most two tiles. 256 போட்டுக்கோங்க சாம்பிள் ஸ்பேஸ். அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும்? ரெண்டு டைல் தான் இருக்கணும். எட்டு காயில் அதிகபட்சம் ரெண்டு தான் இருக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கலாம்? ஜீரோ இருக்கும். 8C0, 8C1 பிளஸ் 8C2. 8C0 வேல்யூ எவ்வளவு? 1. 8C1 வேல்யூ எவ்வளவு? 8. 8C2 வேல்யூ எவ்வளவு? 8×7 டிவைடட் பை 1×2 ஹோல் டிவைடட் பை 256. ஒன் பிளஸ் 8 வந்து 9, இதுக்கு கேன்சல் பண்ணால் 4, 4 7s ஆர் 28 டிவைடட் பை 256. ஸோ இது ஆட் பண்ண என்ன வரும்? 37 டிவைடட் பை 256 தான் ரெக்வயர்ட் ப்ராப்ளம்.